ஜோசாலுக்காசில் அள்ளிய தங்கம் வைரம் பிளாட்டினம் என 200 சவரன் போதாதா. செல்லும் வழியில் கை செலவுக்கு பணம் தேவை என்றால் நடுராத்திரி நகையா விற்க முடியும் என்பதை போல ஆதரவற்றோருக்காக வசூல் செய்யப்படும் நிவாரண நிதி உண்டிகளையும் உடைத்து அதில் இருந்த பணத்தையும் வாரி வழித்து எடுத்து சென்ற இந்த பலே கொள்ளையன் அள்ளிய நகைப்பையை தோளில் போட்டுக்கொண்டே கையில் மொபைல் போனை பார்த்தபடியே அதிகாலையில் சாவகாசமாக நடந்து செல்லும் புதிய சிசிடிவி காட்சிதான் இது. கோவை காந்திபுரம் 100 சாலையில் உள்ள ஜோஸ் அலுகாஸ் நகைக்கடையில் நள்ளிரவில் 200 சவரன் நகைகள் கொள்ளை போனது. கடையின் ஏசி வென்டிலேட்டர் பொருத்தப்பட்டிருந்த துளை வழியாக நேக்காக நுழைந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர் ஒருவன் சட்டையை தலையில் போட்டுக்கொண்டே முகத்தை மறைத்தபடி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகளும் வெளியானது. தனி ஆளாக நகைகளை அள்ளி பையில் போட்டுக்கொண்டு சென்ற மர்ம நபரை கேரளா, மும்பை, சென்னை, பெங்களூரு, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் 5 தனிப்படை போலீசார் கண்ணில் விளக்கண்ணை விட்டு தேடி வருகின்றனர். இந்த நிலையில் மர்ம நபர் அள்ளி சென்ற நகைகளின் விவரங்கள் வெளியாகியுள்ளன. வெறும் தங்கத்தில் மட்டும் கை வைக்காமல் வைரம் பிளாட்டினம் என வெரைட்டியாக கொள்ளையடித்த மர்ம நபர் டிசைனையும் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்தது தெரிய வந்திருக்கிறது. முதலில் வைர செக்ஷனுக்கு சென்ற கொள்ளையன் 8 வைர மோதிரங்கள், வைரக்கல் பதித்த 5 தாலி கொடிகள், 3 ஜோடி ஸ்டட்கள், 1 டாலரை எடுத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் பிளாட்டினம் பக்கம் சென்ற கொள்ளையன் 2 செயின்கள், 12 பிரேஸ்லெட்டுகளோடு நிறுத்தி கொண்டதாக தெரிகிறது. பிளாட்டினம் பெரிதாக ஈர்க்கவில்லை போல. அடுத்து தங்கத்திற்கு தாவிய மர்ம நபர் 35 செயின்கள், 7 ஜோடி வளையல்கள், 25 பிரேஸ்லெட்டுகள், 21 நெக்லஸ்கள், 30 கல்பதித்த நெக்லஸ்கள், 27 தங்க நகைகளுக்கான இணைப்பு பேக் செயின்கள், 4 ஹாரோஸ்கோப் வளையல்கள், 4 டாலர்கள், 18 தாளிகள், 21 மோதிரங்கள், 3 ஜோடி கம்பல்கள், 2 ஜோடி கல் பதித்த மோதிரங்கள், 12 கேரட்டில் 1 செயின் மற்றும் 5 பிரேஸ்லெட்டுகளையும் திருடியிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இத்தனையையும் அள்ளியது போதாது என கடையில் வைக்கப்பட்டிருந்த ஆதரவற்றோருக்காக வசூல் செய்யப்படும் நிவாரண நிதி உண்டிகளையும் உடைத்து அதில் இருந்த பணத்தையும் எடுத்துக்கொண்ட கொள்ளையன் பின்னர் கடைக்குள் வந்த வழியாகவே திரும்பியதும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனையடுத்து அள்ளிய நகைகளை தோல்பையில் போட்டுக்கொண்டே கையில் மொபைல் போனை குனிந்து பார்த்தபடியே அதிகாலை 4 மணிக்கு கொள்ளையன் சாவகாசமாக சில அடி தூரம் நடந்து சென்றது தொடர்பான புதிய சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளது. கொள்ளையனின் நிழல் மட்டுமே தெரியும்படி இருந்த வெளிச்சத்தில் எந்தவித பதற்றமும் இல்லாமல் நடந்து சென்ற கொள்ளையன் புருக்பான் சாலை வழியாக உக்கடம் பேருந்து நிலையத்திற்கு சென்றதாகவும் அங்கிருந்து அரசு பேருந்து மூலமாக பொள்ளாச்சி தப்பி சென்றதாகவும் காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க நகைக்கடையில் ஒலிக்கப்படும் எச்சரிக்கை கருவி 3 நாட்களாக பழுதாக இருந்ததாகவும் பழுதை சரி செய்யாமல் நிர்வாகம் அஜாக்கிரதையாக இருந்ததே இந்த கொள்ளை சம்பவத்திற்கு காரணம் எனவும் கூறப்படும் நிலையில் கடை ஊழியர்களிடமும் கிடுக்குப்பிடி விசாரணை நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.